திருமணமான பெண்கள் குழந்தைக பெற்ற பின்னாடி அவங்க குண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் இதுவும் ஒரு காரணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எட்டு மாதம் குழந்தையான பின்னாடி ஒரு உள்பாவாடை தெரிகிற மாதிரி ஒரு நைட்டி மேலே ஒரு துண்டை போட்டுட்டு ஏங்க நான் குழந்தைக்கு சோறு விட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வீதிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிண்ணை எடுப்பாங்க கிண்ணை எடுத்துகிட்டு அந்த குழந்தை அரை இட்லி தான் சாப்பிடுன்னு தெரியும் ஆனால் போய் மூணு இட்லி வாங்குவாங்க மூணு இட்லி வாங்கிட்டு அதில் நிறைய பருப்பு குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொலைச்சு செவத்தில் போய் இது பூசுகிற மாதிரி நல்லா பூசி விடுவாங்க அதுலேயும் அது எவ்வளோ அதிகபட்சம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அரை இட்லி சாப்பிட்ருங்க மீதி இருக்கிற ரெண்டு இட்லி கீழேயா போடுறது பெத்த பிள்ளை சாப்பிட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட கணவனுக்கு இட்லியோ தோசையோ ஏதோ ஒரு ஐட்டம் சுட வேண்டியது இருக்கும் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு தோசையோ இல்ல ஒரு சப்பாத்தியோ அரை சப்பாத்தியோ டேஸ்ட் பாக்கலேன் அப்படின்ற பேர்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட கணவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வைப்பாங்க வைக்கம்போதே என்ன பண்ணுவாங்க ஆசையாக பாசமாக அவங்க கணவர் வந்து கொஞ்சம் ஊட்டி விடலாம் ப்ளஸ் வந்து அவங்க சாப்பிட்ட கணவர் மிச்சம் வச்சதையும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க அதை தவிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தனியாக அவங்களுக்கு அவங்களுக்கான உணவுன்னு ஒன்று இருக்குல்ல அதனால அவங்க கொஞ்சம் தட்டில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி பாத்திரம் அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மிச்ச மீதியான ரெண்டு இட்லியோ அரை இட்லியோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த இட்லியை நாளைக்கு வச்சு நாளைக்கு எங்கே பண்றது என்ன பண்றது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஏன் நாளைக்கு வச்சிருக்கிறது வெளியில்தான் கீழே தான் போட போகிறோம் நாய்க்கு தான் போட போகிறோம் அப்படி வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் அவங்களே சாப்பிட்றாங்க இப்படி இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு டப்பா நிறையா அதாவது ஒரு பிளாஸ்டிக் வால் நிறைய நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அந்த பையனுக்கு ஒரு முறுக்குண்ணா இவங்களுக்கு ரெண்டு முறுக்கு அவனுக்கு ஒரு கிளமிட்டாய்னா இவங்களுக்கு நாலு மிட்டாய் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ்லேயும் ஒரு காட்டு காட்டு காட்டிடுவாங்க